ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். சில பல காரணங்களால் கொஞ்ச நாள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா மார்க் ஜக்கர்பர்க் வந்து அப்டேட் விட்டுட்டே இருக்காரு. மெட்டாவர்ஸ்ங்கிற அப்படி என்னெல்லாம் நிறைய அப்டேட் விட்டுட்டே இருக்காரு. ஆனால் அந்த மாதிரி அப்டேட் விட விட இன்னொரு சைடில் வந்து என்ன பார்க்குறாங்க, நம்ம பணம் பறிக்கிறது அந்த மாதிரி நிறைய கும்பல் வந்து கிளம்பியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு குரூப் வந்து இப்போதைக்கு சிக்கினாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏமாற்றி பணம் பறிக்கிற கும்பல் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போடுறது, நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. அதாவது இந்த நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அது என்ன கதை அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான் வந்து இப்போதைக்கு அவங்க பிடிச்சிட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், அதாவது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு ஃபுல்லாக கேளுங்க, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை அந்த விஷயத்தை பற்றி தெரியல அப்படின்னு நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, அதாவது என்னென்னா, ஆப்கானிஸ்தான் கண்ட்ரியில் வந்து தாலிபான் ஒரு தீவிரவாத குரூப் வந்து அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இந்த ஒசாமா பின் லேடன் வந்து ஏதோ ராக்கெட் விட்டு இந்த யூஎஸோட ஒரு கோபுரத்தெல்லாம் இடிச்சிட்டாரு, பில்டிங்கெல்லாம் காலி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ரொம்ப கோபத்தோடு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்து இறங்கி அங்கே வந்து இறங்க தாலிபான் இருந்தாங்க. அதில் ஆனால் அவங்க கூட சண்டை போட்டு அமெரிக்கா தான் வந்து உள்ளே அவங்களுடைய இராணுவத்தை உள்ளே வச்சுட்டு, அதாவது அமெரிக்கா தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சு அந்த நாட்டை அப்படி ரன் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2011 வச்சுக்கலாம், இப்போ 2021 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம ட்ரம்ப் இருந்து யோசிச்சாரு, நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள நம்ம இராணுவத்தை வந்து ஆப்கானிஸ்தானில் வச்சு எதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய இது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாரு. அதான் வந்து என்னென்னா, அவங்க நாட்டுக்கு அந்த தாலிபான் அவங்களே கூப்பிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதை உடனே கிளம்பலை, ஒரு மாதம் 2 மாதம் அப்படி கொஞ்சமாக அங்கே யூஎஸ்காரங்க வந்து நிறையா ஃபேமிலியோடலாம் இருப்பாங்க. ஸோ அந்த இராணுவம் எல்லாத்தையுமே ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் நிறைய பேர் ஃப்ளைட்டில் ஏறேன்னு சொல்லிட்டு சைடில் தூங்கி அப்படிலாம் தூங்கி நிறைய, அது ஒரு பெரிய கதை, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியலனா இதான் அந்த கதை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஏன் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், இன்னொரு கதையில் வந்தால், இப்போ எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கலீலி நிகோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து ரெக்வஸ்ட் யார் நினச்சேன், எனக்கு இந்த ஐடியை பார்த்த உடனே ஏதோ ஃபேக் ஐடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சு. அவங்க வந்து முதல்ல சொன்னாங்க, நான் வந்து கலீலி நிகோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங்கில் என்னென்னா, பேர் அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், அதாவது எங்கன்னா ஆப்கானிஸ்தானோட மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களாம். யாரா அப்படின்னா, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து யூஎஸ் தான், அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க மாதிரி சொன்னாங்க. நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன் அதை பற்றி கேட்டாங்க. அப்புறம் அவங்க வயசு சொன்னாங்க, அது மாதிரி நான் என்னோடய வயசு கேட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நீ எந்த நாட்டில் இருக்க, அதே மாதிரி உங்கள் நாடு எப்படி, அங்கே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி மற்ற கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்குது, நான் வந்து கொஞ்சம் பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நானும் யோசிச்சேன், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, ஏற்கனவே அங்கே பாம்பு போட்டு குண்டு போட்டு கிடக்கிறாங்க, இவங்க ஏன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. சரி, அப்படி நான் இன்னும் என்னென்ன கதை சொல்கிறாங்களே அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருக்கலான் இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாளுக்கு நாள் வந்து இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மற்ற எல்லாருமே காரு பாம்பு ஏதோ பாம்பு அட்டாக்கில் துப்பாக்கி சூடு இந்த மாதிரி செத்துக்கிட்டே இருக்காங்க, இங்கே வந்து ஒவ்வொரு நாள் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அதாவது இங்கே வந்து ஒரு இந்த ராணுவம் வந்து செலவு பண்ணுற காசு வந்து ஒரு பெட்டிக்கில் இருக்குது, அதில் வந்து ஒரு 3.5 மில்லியன், அதாவது நம்ம இதில் சொல்லப்போனால் ஒரு 30 லட்சரூபா ஒரு பெட்டிக்கில் இருக்குது, 30 லட்சம் யூஎஸ் டாலர். ஸோ யூஎஸ் டாலர் அப்படின்னா அது வந்து எங்கே ஒரு பெரிய அமௌண்ட்டாக போகுது. அப்போ நான் நினச்சேன், இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு ஃபேக் தான் அப்படின்னு. ஸோ இவங்க கதை என்னென்ன விடுறாங்க அப்படின்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி கண்டினியூஸாக பேசிகிட்டே இருந்தேன். இவங்க மெசேஜ் அனுப்பதை பார்த்தா, அதை எப்படி சொல்ல, இப்போ இவங்க வந்து ஒவ்வொன்றும் டைப் பண்ணி அனுப்பலாம், ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இதே டைமில் அனுப்பிட்டுருக்காங்க, நானும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த அமௌண்ட் வந்து உனக்கு அனுப்புகிறேன், இந்த பெட்டி நான் அப்படி உனக்கு கொரியர் அனுப்புகிறேன். ஸோ இதில் வந்து உனக்கு 45%, அதாவது 45% உனக்கு இதில் ஷேர் நான் கொடுக்குறேன், அதனால் நான் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மீதி காசை. ஸோ நான் வந்து உன்மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப இதாக பேசிவிட்டு, நான் வந்து மிலிட்ரியில் வந்து ஒரு சீனியர் இதாக இருக்கேன், அதனால் எனக்கு வந்து நிறைய பவர் இருக்குது, நான் வந்து கொரியர் அனுப்பினா வந்து அங்கே வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்தந்த கதையெல்லாம் சொல்லும்போது சரி ஏதோ சொல்கிறாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். நான் நினச்சேன், கடைசி நம்ம டைப்பாவது காசு கேட்குற மாதிரி ஒரு சீன் வரணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த சீன் வந்தது. என்ன சீன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து பணத்தை பெட்டி வச்சு அனுப்புகிறேன், அதாவது நான் வந்து மிலிட்ரி அப்படிங்கிறதுனால உங்கள் நாட்டுக்கு வந்து ஈஸியாக வந்துடும், அப்புறம் அங்கேருந்து ஏதாவது காசு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீ கொடுக்க வேண்டியிருக்கும், நான் வந்து என்னோடய கொரியரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி
$5,250 ஏதோ நான் வந்து அது இந்த டெலிவரி இதுக்கெலாம் சேர்த்து ஒரு 5,000 something ஏதோ ஒரு டாலர் வந்து நான் கொடுக்கணுமா, இது போக ஒரு $2,000 வந்து அதோடைய டேக்ஸ் அந்த மாதிரி நான் பே பண்ணணுமா, இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து கொரியரை நான் காண்டாக்ட் பண்ணுறேன், அந்த கொரியர் பேர் கூட சொன்னாங்க இந்த கொரியர் வந்து கொடுத்துரும் அப்படின்னு. அதெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் ஒன்றை தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து எதுவும் பண்ணிடாத, நீ வந்து இது யார்ட்டையும் சொல்லிடாத, சேஃபாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் கதையை அப்படி அது சொல்லிட்டே இருங்க வரேன், கீழே கீழே வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நீ பே பண்ணணும் அப்படின்னாங்க. $500 வந்து ஏதோ செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது இவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கெட்டணும் அப்படின்னாங்களாம். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு காசு அனுப்புங்க நான் வந்து கட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னேன். இல்லை இல்லை அந்த காசு எல்லாமே அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது, என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை என்கிட்டையும் காசு கிடையாது, நீங்கள் காசு அனுப்புனா தான் அந்த காசை வச்சு நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் அந்த இதில் அனுப்புனாங்க, அதாவது அந்த பேக் பண்ண பெட்டியோட கவரு, அப்புறம் இன்னொன்று நிறைய அந்த கொரியரோட இதெல்லாம் ஏதோ அனுப்புனாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் கதை தான். அப்புறம் நான் திருப்பி நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், எனக்கு வந்து என்கிட்ட காசே கிடையாது, நீங்கள் வந்து ஒரு காசை அனுப்புங்க, அந்த காசை வச்சு நான் வாங்கி நான் சேஃபாக வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, என்கிட்ட வந்து காசே கிடையாது, எல்லாமே அந்த பெட்டிக்குள்ள தான் வச்சு பூட்டி வச்சுருக்கேன், அதனால் உள்ள காசு இல்லை அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ராட் வேலை இது இது மாதிரி கிடையாது, இந்த மாதிரி இதை விட நிறைய வேலை என்னென்னா புது புது வேலைலாம் நடக்குது, ஃப்ராட் வேலை யாரும் இல்லை மாட்டிக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க தொந்தக்காரங்க மட்டும் சொல்லி வைங்க, இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா காசு கொடுத்து ஏமாந்துட வேணாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் அதான் சொல்ல நினச்சி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயில் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.